உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கடவுள் எழுத ஓர் கல் என்னும் தொடரை பற்றி நாம் பார்ப்போம். சிலப்பதிகாரத்திலே வருகின்ற சொல்லில் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டின் மீது படையெடுத்தான். ஏன் என்று கேட்டால், கனகவிசயர் என்ற இரு மன்னர்கள் முன்பெல்லாம் இந்த தமிழரசர்கள் வந்து வடநாட்டு இமயமலையிலே அவர்கள் புலிவில் கயல் பொறித்தார்களாம். அப்போது எங்களைப் போன்ற வீரமான மன்னர்கள் இங்கு இல்லை போலும், நாங்கள் அவர்களுடைய சிறந்தவர்கள் என்று தமிழர்களுடைய ஆற்றலை இழந்தார்கள் என்பதற்காக வடநாட்டின் மீது படையெடுத்து கனகவிசயரை வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சேரன் செங்குட்டுவனுக்கு எழுந்தது. அதற்கு அமைச்சர்கள் மட்டும் என்ன சொன்னார்கள், கண்ணகிக்கு நாம் ஒரு கோயில் எழுப்ப வேண்டும், கண்ணகியை வழிபட வேண்டும், கண்ணகியை வழிபடுவதற்கு கல் எடுக்க வேண்டும், நல்ல கல் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். கண்ணகிக்கு கல் சிலை எழுப்புவது என்றால் நல்ல சிலை வடிக்கின்ற கற்கள் தென்னாட்டில் தான் கிடைக்கிறது. கருங்கள் வடநாட்டில் கருங்கள் கிடைப்பதில்லை, வடநாட்டில் பழைய கற்கள் தான் கிடைக்கும். செம்பல் செந்நிற தலவை கற்கள், வெண்ணிற சலவை கற்கள் என்று பழைய கல் கிடைக்குமே ஒழிய பழைய கல் தான் அங்கு கிடைக்கும், கருங்கல் கிடைக்காது. சிலை செய்வதற்கு நல்ல கல் தென்னாட்டில் தான் கிடைக்கிறது. எனவே கடவுள் எழுத ஓர் கல் என்பதிலே எழுத என்ற சொல் என்ன பொருள்படுகிறது, உரையாசர்கள் என்ன பொருள் எழுதினார்கள், கனகவிசயன் தலையிலே ஒரு கருங்கல்லை வைத்து வடநாட்டிலிருந்து ஒரு தலையிருந்து நடத்தி கொண்டு வர முடியுமா, எவ்வளோ நேரம் ஒருத்தன் தலையில் கல் வைத்திருக்க முடியும். எனவே கனகவிசய தலைவன் ஏற்றிய கல் என்பது கருங்கல் அல்ல. கருங்கல்லாலே சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு உருவம் எழுதுவதற்கோ சிற்பம் வடிப்பதற்கோ எந்த பணியையும் அவன் செய்யவில்லை. கடவுள் எழுத ஓர் கல் என்று அவன் சொன்னது எழுதுதல் என்பது சொல் ஓவியம் வரைதலையே குறிக்கும். பழங்காலத்திலே ஓவிய மண்டபத்தை எழுத்து நிலை மண்டபம் என்றார்கள். எழுதுதல் என்றாலே ஓவிதான். எழுதெழுதும் எழுது எழில் உண்கண் என்பார்கள். எழுதுதல் என்றாலே வண்ணத்தாலே மிக அழகிய ஓவியம் வரைவதுதான். அழகிய ஓவியம் வரைதல் என்பது பழைய கல்லில் தான் வரைய முடியும். எனவே சேரன் செங்குட்டுவன் வடநாடு சென்றது பழகை கல்லை தேடத்தான். ஒரு நல்ல சலவை கல்லிலே ஓவியம் வரைவதற்காகத்தான். ஒரு பழகை கல்லை சின்ன சிறிய கல்லாக இருப்பதனால் ஒருவன் தலையில் கூட வைக்கலாம். கடவுள் எழுத ஓர் கல் என்னும் சிலப்பதிகார தொடருக்கு எல்லோரும் அதை கருங்கல் என்று பொருள் கொண்டார்கள். அது சிற்பம் படித்தது நினைத்தார்கள். அது முற்றிலும் தவறாகும். கடவுள் எழுதுதல் என்பது தெய்வத்தினுடைய உருவத்தை வரைவதுதான். சிந்துவெளி நாகரிகமாகட்டும் அல்லது கீழடி நாகரிகமாகட்டும், பானைகளிலே மற்றவர்களிலோ அது எழுதப்படுகின்ற தாழிகளிலே எழுதப்படுகின்ற தெய்வ உருவங்கள் எல்லாம் ஓவியங்களாகத்தான் வரையப்படுகின்றன. எனவே ஓவியம் எழுதி வணங்குவதுதான் பழங்கால தமிழருடைய மரபு. அந்த மரபைத்தான் சேரன் செங்குட்டுவன் பின்பற்றினான். கடவுள் எழுத ஓர் கல் என்பது கருங்கல் அல்ல, எழுதல் என்பது சிற்பம் படித்தலும் அல்ல, அது ஓவியம் வரைவதற்கான ஒரு பழகை கல்லைத்தான் சேரன் செங்குட்டுவன் கொண்டு வந்தான் என்பதை நாம் இந்த கடவுள் எழுத ஓர் கல் என்னும் தொடரால் விளங்கிக் கொள்கிறோம்.